ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் மேல் சவலாம்பாடி கிராமத்தில் எழுந்தருவுள்ள வண்டிலி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு 68வது தேர் திருவிழாவானது, பங்குனி உத்திர திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த பங்குனி உத்திர தேர் திருவிழாவானது முதற்கட்டமாக வள்ளி தெய்வானைக்கு கல்யாணம் திருக்கல்யாணமானது நடைபெற உள்ளது. அந்த திருக்கல்யாணத்தை தான் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கல்யாணமானது வந்து நடைபெறுகிறது. இந்த கல்யாணத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து நேரில் வந்து பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, எங்கிருந்தாலும் இந்த வீடியோவை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா, சாமிக்கு தாலி கட்டும் நிகழ்வானது நடைபெற உள்ளது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஐயர் வந்து தாலி கட்டுறதுக்காக தாலி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்திற்காக காட்டுகிறார். காட்டி முடித்துவிட்டு அம்மனுக்கு தாலியானது தாத்தப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள் இந்த திருவிழாவானது எந்த மாதிரி சிறப்பாக நடைபெறுகிறது என்று. இந்த தேர் திருவிழாவானது வந்து பார்த்திங்கனாக்கா, 30/3/2023 பங்குனியானது 16ஆம் நாள் வந்து கொடியேற்றத்துடன் காப்பு கட்டி இந்நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது. பின்பு 1/4 சனிக்கிழமை, அதாவது பங்குனி 18ஆம் தேதியானது, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டியை சேர்ந்த திரு கா சம்பத் அவர்களின் சொற்பொழிவு மூலமாக திருமுருகன் புராண சொற்பொழிவானது நடைபெற்று வந்தது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, பங்குனி 19ஆம் தேதி வந்து திருமுருகன் திரு அவதாரத்தை கொண்டு சொற்பொழிவானது நடைபெறுகிறது. இது போன்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளோட சொற்பொழிவு நடைபெற்றது. இப்போது இன்று பங்குனி 22ஆம் தேதியானது ஆறுமுகசாமிக்கு வந்து தெய்வானை வள்ளி திருமணமானது நடைபெற்றது. இது அந்த நடைபெற்ற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நடைபெற்ற காட்சி முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பு அன்னதானமானது வந்து அங்கே கோவில் அருகிலேயே வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இதனுடன் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளூர் பொதுமக்களாலும் மற்றும் நம்ம ஊர் இளைஞர்களாலும் வந்து பார்த்திங்கன்னாக்கா, முழு அன்னதானமானது மதியம் நடைபெற உள்ளது. அனைவரும், வெளியூரில் இருப்பவரும் உள்ளூர் இருப்பவரும் அனைவரும், அனைத்து பக்தர்களும் வந்து பசியாறும் வண்ணமாக அன்னதானமானது நடைபெறுகிறது. இது மட்டுமின்றி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ராட்ன தேர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ராட்ன தேர் போடுறது தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ராட்ன தேர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து தேருக்கானது அந்த வேலை சாத்திக்கிட்டு பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக எப்படி படுத்துகிறாங்க அப்படின்றத பாருங்கள். இதை வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து இந்த இதுவில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து பாருங்கள் எப்படி இழுக்கிறாங்க அப்படின்றத நீங்களே உங்கள் கண் கூட பாருங்கள். இங்கே நம்ம ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்ச முருகப்பெருமானோட சிலையானது வந்து மேலே இருக்குது. அந்த சிலைக்கு வந்து இங்கேருந்து கீழேருந்து நம்ம வேலை சாத்திக்கிட்டு மேலே போய் பூஜை பண்ணுறதுக்காக நம்ம ராட்ன வேலானது பக்தர்களுக்கு போடப்பட்டு சாமிக்கு தரிசனம் செய்ய இப்போது செல்கிறார்கள். நீங்கள் இதை கண்கூடாக பாருங்கள். இதை வந்து உங்களால் நேரில் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கண்டுகளிக்கலாம். கண்டுகளிச்சுட்டு உங்களோட நேர்த்தி கடனை இந்த மூலயமா வந்து செலுத்த முடியலன்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தும் நீங்கள் பயன்பெற்றுமாறு கேட்டுக்கிறோம். அடுத்த வருஷம் வந்து தவிர்க்காமல் வந்து இந்த மாதிரி நிகழ்வில் வந்து கலந்துக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து நாங்கள் இதை வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வெகு சிறப்பாகவும் நல்ல கோலாகலமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருவிழா. 68 வருஷமாக வந்து இந்த திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பக்த கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவிழாவை கண்டு கழிக்கிறதுக்காக வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதோட பயனை உங்களுக்கு இந்த முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். சாமிக்கானது மேலே பூஜை செய்து தேங்காயை வந்து உடைத்து கற்பூரமானது காட்டப்படுகிறது. இது மட்டுமின்றி இன்று இரவானது பார்த்திங்கனாக்கா, வள்ளி தெய்வானை வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகமானது நடைபெற உள்ளது. மற்ற பக்த கோதிகள் வந்து இதில் கலந்துக்கிட்டு அந்த நாடகத்தை சிறப்பாக கண்டு கழிக்குமாறு நம்ம கேட்டு. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, அருங்கோணம் சாத்துறது, 108 வேல் சாத்துறது, 4 வேல் சுத்துறது, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அழகு குத்துறது, ஒரு சிலர் காவடி எடுக்கிறது, இது போல் நிகழ்வு எல்லாமே நடக்க உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு வீடியோவை நம்ம சேனலில் மேக் பண்ணி போட போகிறோம். நம்ம ரெகுலராக சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.